அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபிட்பாஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீசன் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட்ஸ், சீசன் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபுட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் வந்து வெஜ் ஆர் நான்வெஜ் அப்படின்னு பிரிக்கும்போது எக்ஸ் இன்றைக்கி எல்லாருமே காமனாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ன்ற கேட்டகரியிலேருந்து வெஜிடேரியன் அப்படின்னு தனியாக ஒரு டீமே பிரிச்சிட்டாங்க. ஸோ வெஜிடேரியன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது கோழி முட்டை. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், கோழி முட்டை அப்படின்றது வந்து ஒரு ஹார்மோனலி இம்பேலன்ஸ்டு கோழியிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ அதை சாப்பிடும்போது ஹியூமன்ஸுக்கும் அதே மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை தடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு மாற்று பொருள் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மாற்று பொருளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காடை முட்டை, இங்கிலீஷில் வந்து குயில் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இதை வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபைடாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குயில் எக்ஸ்க்கு வந்து இன்னொரு பேரே பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிஷன் பாம் அப்படின் தான் சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இதோட சைஸ் வந்து நார்மலான ஒரு கோழி முட்டையை விட 3 மடங்கு சின்னது. பட் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு கோழி முட்டையை விட 3-4 மடங்கு அதிகம். இதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதை நம்ம எடுத்துக்கும் போது இதில் விட்டமின்ஸ், ஸோ மல்டி வெரைட்டிஸ் ஆஃப் விட்டமின்ஸ், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பேண்டோத்தெனிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு முட்டை சார்ந்த உணவுலையும் இந்த ஒரு அசிடிக்கு வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அயன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது எல்லாமே இதில் கிடைக்கும். இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த முட்டையோட சைஸே உங்களுக்கு வந்து ஒரு 25 கிராம் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு அப் டு 13-15 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கும். மஞ்சள் கருவோட உணவை உட்கொள்றதுக்கு தகுதியான ஒரே முட்டை இதுதான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஜிம்முக்கு போகக்கூடியவங்க, இல்லை ஃபிட்னஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்க, அல்லது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் கருவை நீக்கிட்டு வெள்ளை கருவை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் அவ்வளோ பிரித்து எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை டேரெக்டாகவே கன்சியூம் பண்ணலாம். குறிப்பாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இதை நீங்கள் டேரெக்டாகவே கன்சியூம் பண்ணலாம். இது உங்களுக்கு டயபெட்டிக்கு க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இன்சுலினை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. பேங்க்ரியாட்டிக்கை செயல்பட வைக்கும். கணையம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம லிவரில் இருக்க ஸ்டோன், கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த காடை முட்டை ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். எங்கே கிடைக்குதோ கிடைக்குது, தாராளமாக நீங்கள் இதை வாங்கி சாப்பிடலாம். இதை முழுசாக நீங்கள் அப்படியே அவிச்சு சாப்பிடலாம். இந்த ஷெல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த காடை முட்டை. இதை நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய இடங்களில் இப்போ இதுக்கு பரவாயில்ல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அது ஒரு கமர்ஷியலான ஒரு ப்ராடக்டாக வெளியில் வந்து பெரிய அளவு பெரு வணிகத்தில் வரலை. ஸோ அதனால் இப்போதைக்கு நல்ல பொருட்கள் கிடைக்கும். ஒருவேளை இதுவும் பெரு வணிகங்களில் வரும்போது இதுலேயும் பிராய்லர் கோழி முட்டைகள் போன்ற காடை முட்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நல்ல பொருள் கிடைக்கும் போதே வாங்கி சாப்பிட்டு பயன்படுத்திக்கோங்க. இதில் தவிர்த்து இதை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சிங் சீசன், எல்லாருக்குமே ஃபீவர் வரும். ஆக்சுவலி இதை நாங்கள் எதுக்காக வாங்கினோம் பார்த்திங்கன்னா, எங்கள் எல்லாருக்குமே இப்போ கரண்ட்லி ஃபீவர் வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் டேப்லெட்ஸுக்கு பதிலாக ஃபுட்டில் சேஞ்ச் அப் பண்ணுறோம். சித்தரத்தை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சித்தரத்தையை வந்து நீங்கள் கசாயம் காய்ச்சி குடிச்சிட்டு இந்த காடை முட்டை சாப்பிட்டீங்க, மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபீவர் இன்ஸ்டண்ட்டாக சரியாயிரும், பாடி பெயின் ரெக்கவரி ஆகும். வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் ஃபிட்பாஸ் குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள், எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது நாட் ஓன்லி ஃபார் ஹெல்த் இம்யூன் சிஸ்டம் அப்படின்றத தவிர்த்து இதில் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து ஒரு 8 மாதத்துலேருந்து பேச ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைகள் வந்து அந்த பேசுகிற தன்மை வராது, இல்லை விளையாடுற தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். 1 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த முட்டை உணவு மட்டும்தான் கொடுக்கறதுக்கு தகுதியானது. வேறு எந்த ஒரு முட்டை உணவும் 1 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுதியானதே கிடையாது. அதனால் இதை நீங்கள் தாராளமாக 1 வயசு குழந்தைங்க, ஒரு 8 மாதத்துலேருந்து 10 மாதம் இருக்க குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக உணவாக கொடுக்கலாம். அவங்க இதை சாப்பிட்டுட்டு அவங்களோட எனர்ஜெட்டிக் லெவல்ஸ் எப்படி சேஞ்ச் அப் இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக நோட் பண்ணி பாருங்கள். இது முன்னாடி நம்ம பாட்டி வீட்டு சமையல்கள்லாம் இருந்திருக்கோம், இன்றைக்கி நம்ம இதை தவறு விட்டுட்டோம். மறுபடியும் இதை கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இது நீங்கள் சைனீஸ் மெடிசின்ஸில் எடுத்து படித்து பார்த்தீங்க, ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணாலே இதோட டீடெயில்ஸ் கிடைக்கும். சைனீஸ் மெடிசின்ஸில் குயில் எக்ஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாக்கு, ஸோ லிவர் ஃபங்க்ஷனிங்க்கு, டயபெட்டிஸ்க்கு, இது தவிர்த்து பார்த்திங்கன்னா பாடி பெயின், கால் மூட்டு வலியெலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இதையும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முடக்கருத்தான் கீரையும் ஒன்றா பயன்படுத்துனீங்க அப்படின்னா சீக்கிரமான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறையா பாட்டிங்க வீட்டில் வந்து படியேற முடியல, நிறைய அம்மாக்களுக்கு வந்து கால் மூட்டியில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரெக்கவரி நல்லாயிருக்கும். இது குறிப்பாக வந்து 1 வயசு கம்மியான குழந்தைங்க, அதாவது 8 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அப்படிக்கு தகுதியான உணவு அப்படின்றது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிபோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசின் கண்டென்ட் இதில் இருக்கும். ஸோ எந்த ஒரு உணவுப் பொருளையும் இல்லாத ஒரு தனித்தன்மை இதுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை தவிர்த்து இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்டோத்தெனிக் ஆசிட். ஸோ இந்த பேண்டோத்தெனிக் ஆசிட், ரிபோஃப்ளாவின் இதெல்லாம் சேரும்போது இது கூட செலீனியம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆகும். செலீனியம் வந்து பொதுவாக வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸோட ரெக்கவரிக்கு அதிகமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம், டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட இது சம்மந்தமாக நீங்கள் கேளுங்கள். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கவரிக்கு இந்த காடை முட்டை கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணும். என்ன காரணம் அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய நர்வல் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை இயங்குறதுக்கு இது ரொம்ப பயன்படுத்தலாம்.
ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து பக்கவாதத்துலேயோ இல்லை வந்து நடக்கும்போது கை கால்கள் வந்து சரியாக வராமல் இருக்குது, சரியான ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை பயன்படுத்துங்க. குழந்தைங்களோட டிஹெச்ஏ வேல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். படிக்கிற பசங்க இதை தாராளமாக படிக்கிறதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி ப்ரீ ஃபுட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு படிச்சிங்க அப்படின்னா ஞாபக சக்தியை ரொம்பவே இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ மெமரைசிங் பவருக்கு தேவையான செலினியம் அண்ட் ரிபோஃப்ளாவன் கெமிக்கல்ஸ் இதில் அதிகமாக இருக்குது, இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தலாம். இந்த வயசுலேருந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு ஃபுட். ஸோ அதனால தான் இதுக்கு நாங்கள் ஒரு தனியான ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளோ பெனிஃபிட் உள்ள விஷயம்னு சொல்கிறீங்க, அதிகமாக பரவாயில்ல கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க, அப்போ இதோட விலை என்னவாக இருக்கும் அப்படின்ற க்வெஸ்சன் எல்லாருக்கும் நிறையா வரும். ஒரு மெடிசனுக்கு நீங்கள் செலவு பண்ணுற செலவை விட இது கம்மி தான். இது அதிகபட்சமாக ஒரு டசன் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது 45-60 ரூபா கடைகளை பொறுத்து, விற்கக்கூடிய வியாபாரிகளை பொறுத்து, வணிகர்களை பொறுத்து அந்த ப்ரைஸ் வேரியேஷன் இருக்க தான் செய்யும். நல்ல பொருளுக்கு காசு செலவு பண்ணுறது தப்பு இல்லையா, நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு உங்களோட பெனிஃபிட் எப்படி இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சஜஷன்ஸ் வேணும், அல்லது உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் பகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் ஃபிட்பாஸ் குரூப்பில் இதை பற்றி அப்டேட் பண்ணுங்கள்.